வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மன உறுதியோடு நம்முடைய பயணத்தில், பிரம்மச்சரிய பயணத்தில், இறைவனை நோக்கி செல்லும் இந்த பாதையில் எவ்வளவோ விஷயங்களை வந்து புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு, புது புது விஷயங்கள் மேலே ஆசையை வளர்த்திக்கிட்டு, வெளி உலகத்து மேலே பற்றை வளர்த்திக்கிட்டு, அடுத்தவங்களை பார்த்து அதுதான் உலகன்ட்டு அது பின்னாடியே போயிட்டு, நம்ம அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு வலை முடிஞ்சால் இன்னொரு வலை, ஒரு வலை முடிஞ்சால் இன்னொரு வலைன்னு வாழ்க்கை போயிட்டே இருக்கு இல்லைங்களா? உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஓட்டம் போயிட்டே இருக்கு. அப்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்தில் சாதாரணமாக இருக்கிற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறீங்க, பிடிச்ச விஷயங்களை செய்கிறீங்க, அதெல்லாம் கூட ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிரும். அப்படி தான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்களும் சித்தர்களாலாம் மாறிடல. நம்முடைய முன்னோர்கள் வந்து பிடிச்ச விஷயங்களை பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, 5 சம்சாரம் வச்சுருந்த கணவனில் முன்னோர்கள்லாம் இருக்காங்க. இருந்து அவங்களும் 100 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்துட்டு தான் போனாங்க. ஆனால் வெளி உலகத்தை விரும்பி ஆடு மாடுகளைப் போல, பிற உயிரினங்களைப் போல அவைகளும் என்ன பண்ணும், சாப்பிடும், இனப்பெருக்கம் செய்யும், தன் இனத்தை பெருக்கும், போயிட்டே இருக்கும். அது மாதிரி இருந்தாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஞானத்தில், ஒரு அறிவில், தெளிவில் தன்னை உணரும் சக்தியும் வலிமையும் தெளிவும் உறுதியும், இறைவனோடு ஒன்றிய பாவங்களற்ற பாவ புண்ணியங்களை கடந்த தூய நிலையில் தான் அவனாக நிலைக்கும் சக்தி இருந்தவங்க ஒரு சிலர் தான் ஆன்மீக பாதைக்குள்ள உச்ச நிலையில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, சமுதாயத்தில் இருக்கும் மக்களுக்கு தன்னால் இயன்ற சேவையை செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த சித்தர்களும் காட்டுக்குள்ளே தான் இருந்தாங்கன்னாலும், ஆனால் சாட்டுக்குள்ளே இருந்தவங்க எத்தனை 1000 பாடல்களை எழுதி வச்சுருக்காங்க, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட தானே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகனு சொல்லலாம். எப்படின்னா, மக்கள் வேற தான் வேற இல்லை, ஒரு எல்லாருமே ஒன்று தான், எல்லாமே இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட சில துளிகள் தான் இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து கொஞ்சம் இறைவனோடு நெருங்கி இருக்கிறதுனால அதனுடைய அனுபவங்களை மற்றவர்களும் உணரட்டுங்கிற ஒரு அன்புனால, மற்றவர்கள் உணரும்போது அது தானே உணர்ந்த மாதிரி தானே, மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் தானும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான், நம்ம மேலே இருக்கிற ஒரு அன்புனால தான் எல்லா விஷயங்களும் எழுதி வச்சாங்க. எல்லாரையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்தி ஒரு உச்ச நிலைக்கு போயிட முடியும் அப்படின்லாம் நம்ம யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை அதோட. ஆனால் இப்போ இருக்கிற கலிகாலம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலக சூழ்நிலை வந்து வாண்டடா ஆச்சுங்களா, போகிற வேகம் வந்து இறைவனிடம் நம்மளை நெருக்கிடும். இந்த வேகம் ஒன்று, நீ இறைவனோட ஒன்றியிரு இல்லைன்னா சீக்கிரம் மரணம் அடைஞ்சிரும். எப்படி ஒன்று, நீ இறைவனோடு ஒன்று இறைவனாகவே மாறுவதற்கு அதுவுமே முடிவு தானே. இறைவனை ரீச் பண்ணிட்டு அப்புறம் என்ன இருக்கு? இறைவனையே நெருங்கி விடு, முக்தி நிலைக்கு வந்துருங்கிற ஒரு ஒரு லைனப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீ ஆற்றலை முழுக்க வேகமாக விரயம் பண்ணி, தி எக்ஸ்ட்ரீம் வேகமாக விரயம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மரணத்துக்கு வந்து, ஏன்னா தன்னை உணராமல் அந்த 5 அறிவு உயிரினங்களைப் போல மரணத்துக்கு போயிரு அப்படிங்கிற 2 பாதையாக பிரிஞ்சு போயிட்டு இருக்கு உலகம். அதில் ரொம்ப குறைஞ்ச பேர், ரொம்ப 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 குறைஞ்ச பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் ஒரு உறுதி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சகோதரர்கள் பலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தில் நிலச்சி அதனுடைய வலிமையை உணர்ந்து, அந்த வலிமை உணர்றது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 10 நாள் கூட கட்டுப்படுத்த முடியாதவங்க 50 நாள் நம்ம பயிற்சிகள்லாம் செஞ்சு 50 நாள் 100 நாள் கடந்து வரும்போது அந்த டேஸ்ட் உணர்ந்துடுறாங்க. ஆனால் அதை தாங்கி கொள்ளுறதுக்கு தகுந்த பாத்திரமாக நம்முடைய உடலை தயார்படுத்திக்கிறதுக்கான வெளி உலக சூழலும், வெளி உலக ப்ரெஷரும், வெளி உலக ஆசைகளும் அதெல்லாம் தடையாக இருக்குது ஆச்சுங்களா. ரொம்ப வைராக்கியம் அந்த காலத்தில், சிவானந்தர் காலத்தில், எப்போ அந்த காலத்திலே வைராக்கியம் வேணும்பாங்க. அப்போது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை, இந்த அளவுக்கு இல்லை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நெட்ஒர்க்ஸ் இல்லை. ஒரு எஃப்எம் ரேடியோ கதிர்வீச்சு இருந்தாலே பெரிய விஷயம். ஒரு எஃப்எம் ரேடியோவே இல்லை, ஏஎம்னு ஒன்று இருக்கும், ரேடியோ அலைவரிசை அப்படின்னு. ஆனால் இப்போ அதை விட கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 1000 மடங்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைவரிசைகளுக்குள்ளாக நம்ம ஊடாடிட்டு இருக்கோம், பலவீனம் ஆகிட்டு இருக்கோம், வீக் ஆகிட்டு இருக்கோம். இப்போ அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உஷாராகவும் வைராக்கியமாகவும் இருந்தால் இந்த இதை கடக்க முடியும் அப்படிங்கிறது நீங்களே நினச்சிக்கணும் ஆச்சுங்களா. நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எழுதிய பாடல்களும் அவங்க கொடுத்த பயிற்சிகளும் எல்லாமே
அவங்கவுங்க காலத்தையும் பொறுத்து தான். அவங்க உண்ட உணவு முறைக்கு கொஞ்சமாச்சு நம்ம நெருங்கணும், இயற்கை உணவு முறை கொஞ்சமாச்சு நெருங்கணும், உணவு குறைச்சி அந்த காலத்துல எவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நெருங்கும். இறைவனோடு நம் முன்னோர்களோடு ஒன்றும் போது நம்முடைய பயிற்சிகள் அபரிமிதமான பலன்களை கொடுப்பதை சகோதரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு கேள்வி பதில் இருக்கு, நிறைய கேள்வி பதில் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன அறிவிப்புகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். சகோதரர்களே, நம்ம வந்து ஹீலர்ஸ் மோடு பயிற்சியில வந்து கட்டணத்தை வந்து கிட்டத்தட்ட பாதியாக குறைச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த கட்டணம் வந்து நம்முடைய கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் வரையில் அதுதான் தொடரும் ஆச்சுங்களா. அதுக்கு மேலே வந்து நம்ம அது அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் கொண்டு வந்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இணையதளம் பல விஷயங்களை நம்ம சேர்த்து போகிறோம் நம்முடைய செலிபஸி இணையதளத்தில். அண்ணா புக்கு எழுதுங்கண்ணா, புக்கு கொடுங்க, புக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்முடைய இணையதளத்தையே ஒரு புத்தகமாக மாற்ற போகிறோம் சரிங்களா. தி டேட்டா பேங்க் மாதிரி மாற்ற போகிறோம். அதுக்கான வேலைகளை வந்து நான் செஞ்சு அதுக்கான சர்வர்ஸு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம படிப்படியாக செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம இருக்கும்போது நம்மால் இயன்ற அளவுக்கான ஒரு எப்படி சொல்லான்னா இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து கடத்தணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சாலும் நமக்கு இவ்வளோதான் சாப்பாடு போகுது, இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பொருளாதார சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை. அதுக்காக நம்ம வந்து பயிற்சிகளின் கட்டணத்தில் அது அந்த ஒரே ஒரு சோர்ஸை தான் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ கோவில் திருப்பணி, அந்த மெயின்டெனன்ஸு, கும்பாபிஷேகம் எல்லாம் இல்லைன்னு எனக்கு கட்டணமே நான் யோசிக்கவே மாட்டேன். அந்த கட்டணத்தை வந்து கொஞ்சம் நார்மல் ப்ரைஸுக்கு வரும். ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லோருக்கும் இலவச பயிற்சிகள், அந்த அதுக்கு தனியாக நம்ம சர்வருக்கு தனியாக கட்டணங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இது போல் உங்களுக்கான செலவுகளை மேனேஜ் பண்ணுவதற்காக ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் கட்டிக்கிட்டு உள்ளே வரீங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இருக்கும் மெயின்டெனன்ஸ், ஏன்னா நீங்கள் கட்டி பயிற்சிகளில் சேர்ந்தது ஒரு ஈசன் கோயிலே உருவாயிடுச்சு இல்லைங்களா. நீங்கள் நமக்காக அது ஒரு திரு சாதாரண விஷயங்களா, கருங்கல்லையே ராஜராஜ சோழன் கட்டின அவர் அளவுக்கு அவர் கட்டினாரு. நம்ம அளவில் இந்த கலிகாலத்தில் கிட்டத்தட்ட 30 அடி உயரத்தில் நம்ம கோவிலை உருவாக்கிட்டோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து தான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான். அப்போது அது மாதிரி தான் இனிமேலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அடுத்து என்ன பண்ணாலும் நீங்கள் நம்ம எந்த பயிற்சிக்காக நீங்கள் கொடுக்குற கட்டணமே அப்படியே எனக்கு வந்து நான் அது ஒன்றும் பயன் எனக்கு ஒன்றும் தேவைகள் ரொம்ப குறைவு தான், உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போது இது வந்து நம்ம உங்களுக்கு தான் திரும்பி கொடுக்க முடியும் ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம போய் யாருக்கிட்டையும் போய் நமக்கு சர்வர் ஃப்ரீயாக கொடுங்க, நமக்கு எதையுமே இலவசமாக யார்கிட்டையும் நம்ம கேட்கவே முடியாது இல்லைங்களா. உங்களுடைய சப்போர்ட் மூலமாக எவ்வளோ சகோதரர்கள் வந்து 100 ரூபாய் முதல் மாசம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 அனுப்புகிற சகோதரர்களும் இருக்காங்க. கோவில் பணி முடிகிற வரைக்கும் அனுப்புகிறோம், சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களோட ஊக்கம் எல்லாம் தான் நம்மளை திருப்பணி இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஸோ அந்த கோவில் திருப்பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்த கட்டணங்களை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு, அதிகப்படுத்துறதுக்கு மீன்ஸ் வந்து ஹீலர்ஸ் மோட் பயிற்சி கட்டணத்தை மட்டும் கொஞ்சம் பழைய நிலைக்கு உயர்த்தி விட்டுட்டு அதன் பிறகு எப்பவும் போலவே கொண்டுட்டு போயிட்டு இருக்கலாம். அப்புறம் அதற்கு முன்பாக கும்பாபிஷேகம் இன்னொரு 30-40 நாள் இருக்குன்னு வைங்களேன், அதற்கு முன்பாக இந்த குறைந்தபட்ச பாதி கட்டணத்தில் பயிற்சிகளில் மாடர்ன் மங்க் மோடில் கிளாசிக் மோடில் யார் இருந்தாலும் எக்ஸஸ் கட்டணங்களை மட்டும் கட்டி, எச்சா இருந்தால் மட்டும் அதை மட்டும் நீங்கள் கட்டி கலந்து கொள்ளுங்கள். அந்த தொகை தான் நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா அது கும்பாபிஷேக செலவுக்காகும். ஒரு 500 பேர், 300 பேர், இல்லை ஒரு 100 பேர் வந்தாலும் அவங்களுக்கான உணவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் இல்லைங்களா. ஒரு பூஜை பண்ணுறோம், எல்லா விஷயத்துக்கும் செலவுகள் இருக்கலை. இனி எனக்கு நம்ம திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மீதி இருக்கும் சகோதரர்கள் விருப்பத்தோடு அன்போடு நம் ஈசன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் டொனேஷன் பண்ண மாதிரி தான். ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து என்னோட திருப்திக்கு நான் உங்களை எல்லாரையும் ஹீலர்ஸ் மோடுக்கு சேர்த்து விட்டுருவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பயிற்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பயிற்சியில் சேர விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஹீலர்ஸ் மோடில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் அனைவரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீலர்ஸ் மோடில் கிட்டத்தட்ட ஒரு 50 மணி நேர தவ பயிற்சிகள், விந்துஜெயம் பயிற்சிகள் அத்தனையுமே வந்துடும். 3-4 வருஷமாக நம்ம பேசி ரிசர்ச் பண்ண எல்லாமே பயிற்சிகளாக இருக்குது, பயன்படுத்திக்கணும். நீங்கள் லைஃப் டைம் அக்சஸ் தான், ஒரு தடவை உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் தான். அது
16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இலவசம், இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் காண்டாக்ட் பண்ண அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் இலவசம் தான். ஸோ நமக்கு வந்து எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விருப்பம் தான், போய் சேர்ந்து அவங்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் தான். அவங்க நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம தான் அவங்க, வேறு யாரும் வித்தியாசமெலாம் இல்லை. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. சரி, இப்போது கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. அண்ணா வணக்கம், நான் 90 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்தேன். நான் மிகவும் நன்றாகவும் சக்தியாகவும் உணர்கிறேன். என்னிடம் சில கேள்விகள் உள்ளன. தற்போது நான் உறங்குவதற்கு முன், சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மற்றும் தூக்கத்திற்கு பிறகு, சூரிய உதயத்திற்கு முன்பாக 9 நிலைகளில் விந்துஜெயம் பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சமீபத்திய யூடியூபில் சொன்னீர்கள் விந்துஜெயம் 2 PM கோர்ஸ் செய்யலாம் என்று. குழப்பத்தில் இருக்கிறேன், விந்துஜெயம் 9 நிலைகளை நான் எத்தனை முறை செய்யலாம்? பயிற்சியில் நீங்கள் சூரியனுக்கு முன்னும் பின்னும் மட்டுமே என்று சொல்லியுள்ளீர்கள், தயவுசெய்து சொல்லுங்கள். ஆமாங்க, அதாவது சூரியன் இல்லாத நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம், தவறில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாத பித்த கபம், உடலில் வந்து வாத பித்த கபம் நோய் நொடிகள் அது போன்ற சில குழப்பங்கள் இருந்தால், இந்த 3 விஷயங்களை சிலர் உணவு மூலமாக சரி பண்ணலாம், சிலர் ஒவ்வொரு பல வழிமுறைகள் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு பல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் பஞ்சபூதங்களிலுமே இருக்குது ஆச்சுங்களா. அப்போது பஞ்சபூதங்களில் எந்த பூதத்தை பயன்படுத்தினாலும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். மருத்துவ முறைகள், அதுக்கு தகுந்த மருத்துவ முறைகள் இருக்குது. அப்போது ஆனால் நம்ம வந்து தவம் யோகம் பயிற்சிகள் அப்படிங்கிற பாதை தேர்ந்தெடுத்துட்டதுனால நமக்கு உண்டாகும் நோய் நொடிகள் எல்லாவற்றையும் சீர் செய்கிறதுக்கு நம்ம பயிற்சிகளையே எடுத்துக்கிறோங்கிறதுனால கரெக்டாக வந்து நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியை மதியமும் செய்யலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.